சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்குறது எல்லாமே வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவுகள்ங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய விற்பனை பதிவுகள், காளைக்கன்றுகள், கிடாரிக்கன்றுகள், செவலைக்கன்று, மயிலைக்கன்று, இரட்டை தமிழ் கிடாரிக்கன்று எல்லாமே விற்பனைக்கு இருக்குதுங்க. முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்குறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தலையீத்து நான்கு பல் பால் மயிலை மாடுங்க. நல்ல முகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய பால் மயிலை மாடு. மூன்று மாதங்கள் முடிந்து நான்கு மாதங்களான இரட்டை திமில் மயிலை பால் மயிலை கிடாரி கன்றோடு விற்பனைக்கு இருக்குதுங்க. மாடு ப்ளஸ் கன்று இரண்டுமே வந்து சுழி சுத்தம்ங்க. மாடு ப்ளஸ் கன்றினுடைய விலை 48,000 ரூபாய்ங்க. கறவைக்கு கால் அணைக்கணுமா அப்படின்னா கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அதாவது இளம் கன்றில் கன்று போட்டு முதல் ஒரு 60 நாட்கள் வந்து கால் அணைக்காமல் பால் கறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடு வைத்திருந்தாங்க, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால ஒரு 10 நாட்கள் கறக்க முடியலைங்க. அதனால் மாடு வந்து விற்பனைக்காக நம்மகிட்ட வந்திருக்குங்க. பால் கறக்கும் போது கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலினுடைய அளவு நம்ம இப்போ கறக்கலைங்க. ஏன்னா மாடு வந்து ஒரு 15 நாட்களாக கன்று மட்டுமே ஊட்டிகிட்டு இருக்கிறதுனால, கன்றும் வந்து இரட்டை திமில் பெருங்கூட்டு கன்று அப்படிங்கிறதுனால கன்று மட்டுமே 2 நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. மாடு இன்னும் சினை பருவத்துக்கு அவங்க வந்து காலை சேர்க்கவில்லைங்க. உங்களுக்கு மாடு ப்ளஸ் கன்று வேணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேங்க, தலையீத்து நான்கு பல் பால் மயிலை மாடு 90 நாட்கள் முடிந்து 100 நாட்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இரட்டை திமில் பால் மயிலை கிடாரி கன்று. மாடு ப்ளஸ் கன்று இரண்டுமே சுழி சுத்தம். மாடு ப்ளஸ் கன்றினுடைய விலை 48,000 ரூபாய். நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க. இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முக அமைப்புங்க. இந்த மாதிரியான முக அமைப்பு தான் வந்து அதாவது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சமான முகமுங்க. பால் மயிலைன்னு சொல்கிறதுங்க. கன்றுக்குட்டியும் வந்து அதே மாதிரி பால் மயிலை கன்றாக தான் வருங்க. நம்ம வந்து இந்த கன்றை அந்த கன்றோட வீடியோ மட்டும் தனியாக பார்க்குறீங்க. இரட்டை திமிழ் கன்றுனா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, 90 நாட்களில் கன்று வந்து எந்த அளவுக்கு வீரியமிக்க கன்றாக இருக்குது, நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குது, திமில் எந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக வீடியோ எடுத்துருக்குறோங்க. இன்னும் வந்து ஒரு இனி வர்ற சினை பருவத்தில் மாடை வந்து நம்ம நல்ல காலைகளுக்கு இணை சேர்த்தணும்னா நல்ல தரமான கன்றுகள் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கன்று வந்து பால் ஊட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா பால் வத்தும் பொழுது இந்த கன்று வந்து இன்றைய மார்க்கெட் மதிப்பில், அதாவது பால் வத்தும் பொழுது ஒரு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கன்று மட்டுமே விற்பனை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் மாடு ப்ளஸ் கன்று வந்து நல்ல தரமான பெருங்கூட்டு மாடு ப்ளஸ் கன்று வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. இதனுடைய விற்பனை மாடு ப்ளஸ் கன்றினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. ரெண்டுலேயுமே வந்து சுழி வந்து எந்த தவறுகளும் கிடையாதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு கிடாரிக்கன்று நம்ம வந்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கிடாரிக்கன்றோட ஒரு மாடு வாங்குகிறோங்க. அந்த மாடு வந்து நம்ம இணை சேர்த்தணும்னா ஒரு 10 மாதங்களில் அதுவும் ஒரு பால் மாடாக மாறிக்குது. இந்த கன்றும் நம்ம வந்து நல்லா வளர்த்தும் பொழுது நல்ல பெருங்கூட்டு கன்றாக நமக்கு வந்து பால் மேலே இரட்டை திமில் கன்றாகவும் வந்துடுதுங்க. இன்னும் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக இந்த கன்று வந்து நல்ல பெருவெட்டு கன்றாக வந்துடுங்க. இது இப்போ பால் வத்தும் பொழுது இந்த மாட்டில் வந்து மாடு ஒரு 4 மாதம் சினையானதுக்கப்புறம் பால் நிறுத்திட்டோம் அப்படின்னா கூட அந்த அன்னைக்கு விற்பனை செய்தால் கூட இந்த கன்றினுடைய குறைந்தபட்ச விலையாக ஒரு 25,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீளம் உயரம் நல்ல பால் வருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா தொப்புள் வந்து நல்ல இறக்கமாக இருக்குதுங்க. வாலு உடம்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளலாமுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. ஈரோட்டிலேருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அடுத்ததாக இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 13 மாதங்கள் ஆன ஜோடி செவலை மற்றும் காரி காளை கன்றுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க. காரி மற்றும் செவலை காளை கன்றுகள் இரண்டுமே வந்து சுழி சுத்தம்ங்க. இந்த காரி காளை கன்றுக்கு வந்து தாமணி சுழியும் இருக்குதுங்க. மாடுகள் பெருகும், தாமணி சுழியோடு இருக்கக்கூடிய மாடுகளோ கன்றுகளோ நம்ம வாங்கணும்னா மேலும் மாடுகள் பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு ஜோடி காளை கன்றுகள், செவலை மற்றும் காரி காளை கன்றுகள் வேணும், 13 மாதமான கன்றுகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. 2 கன்றுகளினுடைய ஜோடி கன்றுகளினுடைய விலை 50,000 ரூபாய். ஒவ்வொரு தனிக்கன்றுகளினுடைய விலையும் 25,000 வருதுங்க. ரெண்டுமே வந்து நல்ல முக அமைப்புங்க. ரெண்டும் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு. ஒன்று வந்து அடற்காரிங்க, ஒன்று வந்து நல்ல செவலைங்க. உங்களுக்கு தேவைன்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நம்ம இதை வந்து ரேக்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க, இல்லை வந்து நம்ம வண்டி பழக்கத்துக்கும் பயன்படுத்தலாம்.
இதை எதுக்கு வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. ரெண்டு கன்று வந்து ஒரே முகம் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. திமில் அமைப்புலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க. காலையில் நேரம் நம்ம எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறதுனால கன்றுகள் வந்து கொஞ்சம் இலைப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிடணுங்க, 13 மாதங்களான ஜோடி, செவலை மற்றும் காரி காளை கன்றுகள், இரண்டு கன்றுகளுமே சொல்லி சுத்தம், இரண்டு கன்றுகளுக்குமே 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவும் இல்லைங்க. ஏன்னா வயிற்றுப்பகுதியில் சொல்லக்கூடிய குறைப்பழுது அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. ஏன்னா காளைக்கன்றுகளுக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. வால் நல்ல சன்ன வாளுங்க, எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோடி கன்றுகள் வேண்டும் அப்படின்னா, காரி மற்றும் செவலையில் வேண்டும் அப்படின்னா, நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. ரெண்டும் ஒரே நீளம், உயரம், திமில் அமைப்பு, முகாமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. ஜோடி கன்றுகளினுடைய விலை 50,000 ரூபாய்ங்க. நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து தெளிவுபடுத்தி கூட வாங்கிட்டு போகலாமுங்க. காளைக்கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமணி சுழியும் இருக்குது. தாமணி சுழியோடு இருக்கிற கன்றுகள் வாங்கினோம்னா மேலும் மாடுகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறது பெரியவங்களோட நம்பிக்கை ஐதீகம்ங்க. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாம். நம்மளோட பண்ணையை நீங்கள் யார் வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாமுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மேப் ப்ளஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்துடுங்க. நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. அடுத்தது இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறது 12 மாதங்கள் முடிந்த ஒரு இரத்த சிவலை கிடாரி கன்றுங்க, விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கன்றுக்கு சுழி சுத்தம்ங்க, 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நல்ல பால் வர்க்க மாட்டினுடைய கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிடணுங்க, 12 மாதங்கள் முடிந்த பெருங்கூட்டு இரத்த சிவலை கிடாரி கன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க, சுழி சுத்தம்ங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் இந்த மாதிரியான முகாமைப்பு தெளிவாக இருக்குதா என்ன அப்படின்ட்டு. எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. சுழி, குறைப்பழுது, வாழை, 8 பற்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு இரத்த சிவலையில் நல்ல தரமான கிடாரி கன்று வேணும்னா இந்த கன்று தேர்வு செய்யலாங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாமுங்க. அதாவது மயிலையை விட காரி சிவலைக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குதுங்க. காரணம் அதனுடைய எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனாலையும், அதை தேடுபவர்களுடைய எண்ணிக்கை தேவை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது விற்பனைக்கு வந்து ரொம்ப குறைவாகத்தான் வருதுங்க. அதனால் உங்களுக்கு விற்பனைக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா 10 மயிலைக்கன்றுகள் வந்துன்னா ஒரு காரியோ ஒரு சிவலை கன்றோ தான் விற்பனைக்கு கொண்டு வர முடியுதுங்க. அதனால் அதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு 12 மாதங்களான நல்ல முகாமைப்போடு இருக்கக்கூடிய இரத்த சிவலை கிடாரி கன்று வேணும்னா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய், நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. அதே மாதிரி இந்த இரத்த சிவலைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம நல்ல வெயில் நேரத்தில் நம்ம எடுத்துருக்குறோங்க. உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல அடர் சிவலை முடிகள் இருக்குங்க. அதனால தான் நம்ம அதை வந்து இரத்த சிவலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளை இல்லைன்னா வந்து செவலை இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாமுங்க. காங்கை மாடுகளில் 4 நிறங்கள் இருக்குது, காரி, மயிலை, செவலை, காராம்பசுன்னு சொல்கிறது. செவலையில் உள்பிரிவுகளாக பார்த்திங்கன்னா பிள்ளை, சந்தனப்பிள்ளை, அதே மாதிரி இரத்த செவலை இதெல்லாம் சொல்லலாமுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே 12 மாதங்கள் முடிந்த நல்ல பெருங்கூட்டு காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்றுங்க. கொஞ்சம் நெத்தியில் மட்டும் பார்த்திங்கன்னா பிள்ளை நிறம் வந்து இருக்குங்க. அதாவது பிள்ளை முடிகள், அதாவது செம்மை முடிகள் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. இது விற்பனைக்கு இருக்குதுங்க. நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல சாதுவான குணம்ங்க, நல்ல கைப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 12 மாதங்கள் முடிந்த காங்கேயம் நல்ல பெருங்கூட்டு கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமாக உள்ளது, 8 பற்கள் தெளிவாக இருக்குது, எல்லாமே ரொம்ப பொறுமையான குணம்ங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. நம்ம இளம் கன்றுகள் வாங்கும் பொழுது அதனுடைய கொம்பு அமைப்பு தெளிவாக இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்குவோங்க. இரண்டு கன்றுகளும் இரண்டு கொம்புகளும் வந்து எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் தெளிவாக வந்துருச்சுன்னா நாளைக்கு மாடாகும் பொழுதும் நாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கன்று வந்து ரொம்ப நல்ல பொறுமையான கன்றுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பெருங்கூட்டு கன்றுகள் வேணும் அப்படின்னா காரி, செவலை, மயிலை, காளை கன்றுகளோ, கிடாரி கன்றுகளோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கிறோமுங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து தேர்வு செய்து வாங்கிக்கலாமுங்க.
கைப்பழக்கத்தில் நம்ம கன்றுகளை வந்து இளம் கன்றுகள்லேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து தலையீத்தில் கன்று போடும் பொழுது நமக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காதுங்க. அதாவது நம்ம மடிக்கூச்சம் உடல் கூச்சம்லாம் வந்து நம்ம நல்லா நீ விட்டு வைக்கோல் தேய்ச்சி நல்லா கழுவி விட்டு நல்லா பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா அந்த கன்றுகள் வந்து நல்ல தெளிவான கன்றுகளாக நாளைக்கு வந்து கன்று போடும் பொழுது நமக்கு நல்ல பால் தரக்கூடிய கன்றுகளாக அதாவது மாடுலாம் வந்துடுங்க. ஏன்னா பாலுக்கு நிக்கலைங்கிற பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 50% குறைஞ்சிருங்க. அதனால் இந்த கன்று நல்ல கை பழக்கத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல கன்றுங்க. அதனால் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய். இருக்க வேண்டிய சுழிகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை. நேரில் வந்து பார்த்து கூட தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் வாகன வசதி இருக்குதுங்க. டாடா ஏஸ் மூலியமாக அனுப்புறதுக்கு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் வந்து 12 ரூபாய் வாங்குறாங்க. கொண்டு வந்து இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. டோல்கேட் தனியாக வாங்குறாங்க. நம்ம சொந்த வண்டி இல்லைங்க, வாடகை வண்டியில் வாங்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மாதங்களான ஒரு கிர் கிடாரி கன்றுங்க. அதாவது இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல அது வந்து முறையான பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் இலைப்பாக இருந்ததுங்க. நம்ம வந்து ஒரு 20 நாட்கள் அதை நல்லா முறையாக பராமரித்து அதுக்கு வந்து குடல் புழு நீக்கம் செஞ்சதில் கன்று நல்ல தெளிவாக வந்திருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. அதாவது ஒரு 8 மாதமான சுழி சுத்தமான கிர் கிடாரி கன்று வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 17,000 ரூபாய். எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ.